சோ பசு சுகமில்லை. புரியல? பசு சுகமில்லை. புரியலையே. கௌசிக் அதான் உங்க பேரு. ஏன் அப்படி வச்சாங்க பேரு? உங்களுக்கு ஸ்ட்ரைக்கா இல்ல? ஆக்சுவலி ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தாரா கோவக்காரர், கௌசிக்னு. கௌசிகன். 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 உங்க ஊர்ல வந்து நீங்க நிறைய பேர் பாலிட்டிஷியன்ஸ் நிறைய இருக்காங்களா? அதாவது நாற்காலியை விட்டு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிற மாதிரி. ஏன் அதுன்னு திருச்சேரை சேருக்கு மரியாதை கொடுக்கணும். அதுக்கு திருச்சேர்னா மரியாதை கொடுக்கணும். அதுன்னு ஊர் திருச்சேரை. அது ஆமா, திருச்சேரை கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. அதை சொல்லு. நானும் கும்பகோணம் பக்கத்துல தான். ஓகே. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ரெண்டு நண்பர்கள் ஒன்றா இருந்தாங்கன்னா அது நடுவில் ஏதாவது பேசி பிரிக்கிறதுக்கு பேர் டூயிங் த கும்பகோணம் பேர். நமக்கெல்லாம் அவ்வளோ நல்ல பேர். நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறீங்க? நான் போத் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர்னு சொல்ல. நான் சிஏ அண்ட் சிஎஸ் பண்ணலான்னு இருக்கேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி. இந்த மாதிரி கேள்வி கேட்கிட்டு விட்டலான்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டே இல்லை. அது என்ன இது? ஆர்ட்ஸில் வரவங்க எல்லாருமே அது என்ன பணம் சம்பாதிக்கிற தொழில் வந்து அவ்வளோ மும்முரமாக வந்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். வை, நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு மியூசிக் மேலே? அஃப்கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் தென் யுவர் பேஷன். கரெக்ட். எது ப்ரொஃபஷன் எது பேஷன்? என்னோட சிஏ சிஎஸ் படிப்பு கேரியர் தோஸ் திங்ஸ் ஆர் மை ப்ரொஃபஷன். ஓ, அப்போ பணம் சம்பாதி பேஷனே கிடையாதா? அது அடுத்தது ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட். அப்படியா? உங்களுக்கு குரு யார்? ஐ மீன் பணம் சம்பாதிக்கிறதுல மிருதங்கம். கலக்காடு ஸ்ரீனிவாசன் சார். கலக்கிறாரு? அப்படியா? எத்தனை வருஷமாக கற்றுக்கிறீங்க? நான் ஒரு 10 இயர்ஸாக கற்றுக்கிறேன். ஒன்றுமா புரியல மிருதங்கம். பெரிய பெரிய ஆளுங்கெலாம் பக்கவாதி வாசிச்சிருக்கீங்க இல்லையா? மாம்பழம் சிஸ்டர்ஸ் வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வாசிச்சிருக்கேன் ஒரு தடவை. வெரி. அப்புறம் ஓஎஸ்டி சார் இருக்காரு, அவருடைய ஓஎஸ்டிக்கு வாரிஸ் வாசிச்சிருக்கீங்களா? ஆஹா, அவங்க தான். அவரோட பொண்ணுக்கு வாசிக்கிறேன், அவங்களோட டாட்டர் அப்பர்ணா தியாகராஜன் இருக்காங்க. ஓகே. அவங்க அவங்களோட கசனுக்கும் சுதா ரகுராமன் அப்படின்னு. அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட இந்த சிஸ்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க வாசிச்சதே கிடையாது பக்கவாத்தியம். ஏன் பிடிக்காது அவங்களுக்கு? நம்மளுக்கும் நிறைய வாசிச்சிருக்கேன் ஜென்ஸா. தீக்ஷிதா அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு தீக்ஷிதர் கிருத்தியெல்லாம் தெரியுமா? நிறைய தெரியும். உதாரணத்துக்கு? உதாரணத்துக்கு நிறைய இப்போ ரேர் ராகம்ல நிறைய தெரியும். இப்போ நாசிகா பூஷ்ணின்ற ஒரு ராகத்துல ஸ்ரீரமா சரஸ்வதி. தபங் படம் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். தபங் படம் பார்த்து ரசிக்க வேண்டிய வயசுல அபங் பாடுறாங்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆக்சுவலா சந்துஷ்டியா இருக்கு. நான் வந்து நரஹரி தேவா அப்படின்ற ஒரு பஜன் பாடுறேன், ராகம் யமன் கல்யாணியில. நரஹரி தேவா ஜனார்தன கேசவ நாராயண கனகாம்பரதாரி கேசவ நாராயண கனகாம்பரதாரி ராம 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 ஸ்ரீரகு ராம 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 ஸ்ரீரகு ராம 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 ரவி குலாபரண ரவி சுத சக்ய ரவி குலாபரண ரவி சுத சக்ய ராட்சச சம்ஹார ராஜசேவித ராம 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 ஸ்ரீரகு ராம 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 ஸ்ரீரகு ராம 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 ஆ. படம்லாம் பார்க்கறது உண்டு? சினிமா படம்லாம் பார்க்கறது உண்டு? ஆ, பார்ப்பேன். உங்களுக்கு பிடிச்ச படம்? பிடிச்ச படம்னா தமிழ் சினிமாலே இதுதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். அதான் அப்படின்னு சொல்ல முடியாது. டாப் ஒன்லாம் கிடையாது, டாப் ஃபைவ் டாப் டென்னு கூட சொல்லிக்கலாம். அட்லீஸ்ட் டாப் ஃபைவ் இல்லை டாப் த்ரீ. என்ன அட்லீஸ்ட் டாப் த்ரீ இல்லை டாப் ஒன்று? எனக்கு மொழி படம் ரொம்ப பிடிக்கும். மொழி படம் காமெடியாக பிடிக்கும். ஆ, ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பஞ்சதந்திரம் செகண்ட் தானா? மிஸ் பை ரிஸ்க். பரவாயில்ல. அப்புறம் வந்து இந்த ட்ராமாட்டிக் ஃபிலிம்ஸ் மியூசிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்குமா? அதெல்லாம் அவ்வளோவா பார்க்க. யார் மியூசிக்லாம் பிடிக்கும்? நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. விளையாட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பழைய படங்கள்லாம் போட்டுக்கிட்டு சொன்னார். என்ன கண்டுபிடிச்சிங்க? டு யூ ஃபைண்ட் எனி ட்ரெஷர் இன் ஓல்ட் ஃபிலிம்ஸ்? ஆக்சுவலி இட் வாஸ் ஆல் வெரி நேச்சுரல். எது
அவளோட ஆக்டிங் எல்லாமே எம்கேடியோட ஆக்டிங் பாருங்கள் பொட்காருங்கள் அது நான் சொல்ல இருக்கேன். இல்லை இல்லை எம்கேடி பற்றி சொல்ல, டாக்கிங் அபவுட் நாகேஷ் சிவாஜி கணேஷ் மீன் தேவர் ஆல் எம்கேடி அவர் பீரியடில் லெஜெண்ட் இல்லையா, இசாப் ருடால்ஃப் வாலண்டினோ ஆஃப் தமிழ் சினிமா இல்லையா. நீங்கள் சொன்னது போல் சிவாஜி கணேசன் இஸ் அல்டிமேட் இல்லையா, வெரி குட். அது நல்ல இந்த கல்ச்சரை புகுத்தும் பொழுது உங்களுக்கு இவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நம்ம தமிழ் கல்ச்சரை பற்றியோ பெருசாக நம்ம வந்து சாதிச்சிட முடியாது. இட்ஸ் நைஸ் டு நோ ஆல் திஸ் திங்ஸ், வெரி குட். கௌஷிக், சம்திங் டெல்ஸ் மீ யூ ஆர் வெரி ஹானஸ்ட் அண்ட் நைஸ் மேன். நீ ரொம்ப சரி, லெட் மீ கம் டு தி பாயிண்ட் டைரக்ட்லி. ஓகே, உனக்கு தமிழ் படத்துலேயே ரொம்ப பிடிச்ச காமெடி படம் எது? பஞ்சதந்திரம் தான். நீ நல்லவன் கௌஷிக், நீ ரொம்ப நல்லவன். நம்ம தீக்ஷிதா வெங்கட்ராமன் இப்போவே யங், பட் இன்னும் யங்காக இருக்கும்பொழுது ராம்ஜி அபசுரம் ராம்ஜியோடைய இசை மழலையில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஏஆர் கிரேட் ஆர்டிஸ்ட் ஆகி மியூசிக் அகாடமி, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் இந்த மாதிரி பல இடங்களிலும் பல சபாக்களிலும் ராமகிருஷ்ணா பந்துலு அவார்டு வாங்கியிருக்கீங்க, அதுவும் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கையில் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய மோஸ்ட் ப்ராமிசிங் டேலண்ட் அவார்டு வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய குரு யார், குருலாம் யார்? நான் வந்து மூணு பேர்கிட்ட கற்றுக்கிறேன். ரொம்ப வருஷமாக என்னோடய பழைய ரொம்ப வருஷமாக கற்றுக்கிற குரு வந்து ஸ்ரீமதி சாந்தி ஜெயராமன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸர் டிஆர் சுப்பிரமணியம் மாமா கிட்டேருந்து கற்று, அப்புறம் வந்து இப்போது ஒரு 6 இயர்ஸாக வந்து ராஜகோபாலகிருஷ்ணன் மாமிட்ட கற்றுக்கிறேன். யூனிக் அன்ஃபர்கெட்டபிள், உங்கள் மனதில் விட்டு நீங்காத பாடல்கள் பல இருக்கும். அதிலிருந்து ஐ வாண்ட் யூ டு பிக் செரி பிக் ஒரு அருமையான பாடல் அண்ட் டெல் மீ வை யூ லைக் தட் சாங் அண்ட் சிங் தட் லிட்டில் பிட் அந்த பாடலை பாடி பிஃபோர் யூ லீவ் த ஸ்டுடியோஸ். இப்போ ஜிஎன்பி ஸ்ரீ ஜிஎன் பாலசுப்ரமணியம், ஹி வாஸ் அன் ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் படே குலாம் அலி கான். ஸோ அவர் வந்து ஒரு வாட்டி பாடும்போது ஜிஎன்பி வந்து ஏதோ ஒரு ராகம், இட்ஸ் கால்ட் காவதி, அந்த ராகத்தை அவர் கேட்டு ஹி காட் ரொம்ப, இந்த ராகம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஹி காட் டிஸ்டர்ப் பை தட் ராகம். ஸோ அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அன்னைக்கு நைட் ஃபுல்லாகவே. அண்ட் அடுத்த நாளே வந்து அவர் போய் படே குலாம் அலி கான் கிட்ட அந்த வர்ணத்தை பாடி காமிச்சோடனே அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு எப்படி இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இதை கிராஸ் பண்ணி இவ்வளோ அழகான ஒரு வர்ணம் கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு, நீங்கள் என்ன பாட போறீங்க? நான் கேட்டதே கிடையாது பாடல. கமல வாசினி மாபாகி, கமல வாசினி மாபாகி, காமிதாதபலதாய கமல வாசினி மாபாகி, காமிதா படே குலாம் அலி கான் அது மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும் மனுஷா இல்லையா, அந்த மாதிரி ஜிஎன்பி மாதிரி ஆள் வரணும். அப்போ தான் இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரெஸ் அதாவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வரணும் இல்லையா. அண்ட் விஷ்யு தீக்ஷிதா சுப்ரஜா அண்ட் கௌஷிக் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஃபியூச்சர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு அவர் ஸ்டுடியோஸ். தேங்க்யூ.